வணக்கம். இன்றைய வேளாண் செய்திகள். காய்கறிகள் சாகுபடி செய்ய ரூபாய் 20,000 மானியம். விவசாய கடன் தள்ளுபடி அரசின் புதிய அறிவிப்பு. தமிழக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகை. சமையல் எண்ணெய் விலை உயர்வு. கோலாகலமாக கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை. மேட்டூர் அணையில் நீர்வரத்து அதிகரிப்பு. நீடிக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை. இன்று செய்திகள் வாசிப்பது பூங்குழலி ராமலிங்கம். விரிவான செய்திகள். காய்கறிகள் சாகுபடி செய்ய ரூபாய் 20,000 மானியம். பழங்கள் காய்கறிகள் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு ரூபாய் 20,000 மானியமாக வழங்கப்படும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசியின் குத்துக்கல் வலசை கிராமத்தில் விவசாயிகள் மற்றும் நுகர்வோர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க ஏதுவாக உழவர் சந்தை விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் தென்காசி உழவர் சந்தை நிர்வாக அலுவலர் ராமச்சந்திரன் பங்கேற்று அரசின் மானிய திட்டங்கள் குறித்து பேசிய அவர், விவசாயிகளுக்கு காய்கறிகள் பழங்கள் சாகுபடி செய்ய ரூபாய் 20,000 மானியமாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். விவசாய கடன் தள்ளுபடி அரசின் புதிய அறிவிப்பு. விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என மாநில அரசு அதிரடியாக அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி நாளில் முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் முக்கியமானது புதுச்சேரியில் விவசாயிகள் வாங்கிய ரூபாய் 13 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு ஆகும். இதோடு மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் வழங்கப்படும். 70 முதல் 80 வயது வரையிலான முதியோர்களுக்கு உதவித்தொகை ரூபாய் 500 உயர்த்தி வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகை. வேலைவாய்ப்பு திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் கல்வி வயதுக்கான விதிகளை தளர்வு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நிதியின் கீழ் 2011 முதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகபட்சமாக 55 வயது வரை என உயர்த்தியும், 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற விதியை நீக்கியும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த புதிய அரசாணையை மாற்றுத்திறனாளிகள் நலசங்கத்தினர் வரவேற்றுள்ளனர். சமையல் எண்ணெய் விலை உயர்வு. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடலை எண்ணெய் மற்றும் நல்லெண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. விருதுநகர் எண்ணெய் சந்தையில் கடந்த 2 வாரங்களாக 315 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 லிட்டர் நல்லெண்ணெயின் விலை தற்போது 20 ரூபாய் அதிகரித்து 335 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 205 ரூபாயாக இருந்த கடலெண்ணெய் விலை ரூபாய் 10 அதிகரித்து 215 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கோலாகலமாக கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை. நாடு முழுதும் இன்று விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. பல்வேறு கோவில்களில் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் புளியக்குளம் முந்தி விநாயகருக்கு மாப்பிள்ளை ராஜா அலங்காரம் செய்யப்பட்டது. அதோடு 96 வகையான திரவியங்கள் கொண்டு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகமும் செய்யப்பட்டது. 4 டன் பூக்கள் கொண்டு சந்தன காப்பு அலங்காரத்தில் விநாயகர் இன்று காட்சியளித்தார். மேட்டூர் அணையில் நீர்வரத்து அதிகரிப்பு. நீடிக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 1.85 லட்சம் கனஅடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் கனமழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து நேற்று மாலையில் 1.60 லட்சம் கனஅடியாக அதிகரித்தது. தற்பொழுது 1.85 லட்சம் கனஅடியாக உயர்ந்துள்ளது. நீர் வெளியேற்றம் எந்நேரத்திலும் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும் என்பதால் காவிரி கரையோர மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. விவசாயம் குறித்த தகவல்கள், மானியங்கள் குறித்த அறிவிப்புகள் ஆகியவற்றை அறிய எங்கள் கிருஷி ஜாகரன் தமிழ் சேனலை காணுங்கள். நன்றி.